தந்தைமார்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே மாமன்மார்களே மச்சான்மார்களே காசை அள்ளி பையன் கையில போடுங்க சாமி ஆமா சாமி பாயிண்ட்ல எடுங்க சாமி காசை மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருப்பீங்க உங்களுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு டாக்டர் எதையும் திங்க கூடாதுன்னு சொல்லுவாரு நீங்களும் திங்க மாட்டீங்க அடுத்தவங்களையும் திங்க விடாம ஆட முடிக்காதீங்க சாமி காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ ஆமா காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ நான் சாத்தியால அடிச்சுக்கிறது இல்ல இந்த பண்ணிக்கு பங்கு கொடுக்கணும் சாமி எல்லாருக்கும் ஒரு ஜான் வயிறுங்க சாமி இந்த பண்ணிக்கு முதுகெல்லாம் வயிறு சாமி சாமி அரசாங்கத்துக்கு வரி கட்ட மாட்டீங்க கறி தின்னு பின்னால சோரி வந்து செத்து போயிருவீங்க காசு போடு சாமி காசு போடு சாமி காசு இல்ல ஒண்ணுமில்ல உன்ன யார வேடிக்கை போய் சொன்னது அரை நீ தர்ம பண்ணுங்க சாமி ஹலோ தொழில கவனி ஆமா எடுக்கிறது பிச்சை இது பெரிய தொழில் இத நான் கவனிக்கல அடிக்கிறதும் தப்பு செய்யறதும் தப்பு நேத்து வசூலுங்க ஹாப்பிக்கு வசூலா கொஞ்சமா இருக்கு ராத்திரி எல்லாம் உன்னை ஆள வேற காணோம் எங்க போயிருந்த வர முடியலீங்க வா வர முடியாத அளவுக்கு கண்ணு முடிச்சு ஆபீஸ் பைல் எல்லாம் திருத்திட்டு போக சொன்னாங்களாக்கு எங்கேயோ பந்து சாராயத்தை குடிச்சிட்டு கழுத உருண்ட ரோட்ல உருண்டு வந்திருக்கான் டேய் நான் மாலையெல்லாம் சொல்றேன் கேட்டுக்குங்க இப்பதான் பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சு பல தாய்மார்களுடைய தாரியை காப்பாத்திருக்காங்க மறுபடியும் பந்து சாராயத்தை ஆரம்பிச்சு பல பேர் தாரி அறுத்துறாதீங்க ஏமாண்டி பாகுனாரா பாகலே தாண்டி கங்கார் படுக்கண்டி நேனு உண்ணானு பஞ்சாயத்து சொல்லி தார் ரோடு சிமெண்ட் ரோடும் போட்டு சைடுல பிளவர் சட்டி வச்சு மேல தண்ணீர் பந்தலும் போட்டு நீங்க உருள உருள உங்க வாயில கொஞ்சம் கொஞ்சமா நீர் மோர்வத்து சொல்றேன் நீங்க கையேந்தி பிச்சை எடுத்துட்டே போறீங்களா மூணு ஊருக்கு ரோடு போடுற ரோலர் மாதிரி இருக்கா இந்த நாய் எங்க அனவசியம் பேசாதீங்க என்ன சக்கரத்தில் நீக்கிருங்க என் ஏரியாவை பிரிச்சு கொடுங்க ஆண்டா பிச்சைக்கார ஒருத்தன் தான் இந்த நாட்டை பிரிச்சு கேட்காம இருந்தா அதையும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா இந்த நாடு உருப்படுமா விளங்குமா வாய மூடுறா இதான் பொண்ணு இதான் பொண்ணு அது இல்ல இது அதான பாத்த இத பேய் புடிக்கிறதாவது நாய் கூட புடிக்காத எதை கேட்டாலும் உம்முன்னு இருக்கு ஒரு நேரத்துல சிரிச்சுது ஒரு நேரத்துல கண்ணை கொண்டு போய் சொல்லுது ஒரு நேரத்துல பல்லெல்லாம் கிட்டி போகுது அது என்னன்னு கொஞ்சம் பாரு அது என்னன்னு பாருங்க பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா இன்னும் இல்லையே யாராவது மடச்சா முன்னாடியே சொல்றது இல்லையா நீ பெத்த பொண்ணு தானே அடிச்சுக்காதீங்க நீங்களா காரி துப்புற வரைக்கும் நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம் அவரு செருப்ப கழட்டி அடிச்சு சாணியை கரைச்சு தலையில ஊத்துற வரைக்கும் அவனும் போக மாட்டான் இல்லடா பொண்ணாச்சே எது கேட்டீங்க இல்ல அடிக்கடி நீங்க வந்து இந்த பொண்ணை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா அதை கவனிச்சுக்கிறோம் அப்ப நாங்க வரட்டுங்களா இந்தாங்க அதை நான் வாங்க மாட்டேன் ஏங்க நான் வாங்க மாட்டேங்க அப்புறம் பத்து பைசா உங்க பழைய கஞ்சிங்க தெரு தெரு அடிச்சுக்கிறீங்க சாட்டையால அது தொழில் இது நம்ம சொந்தம் சாட்டை அடிக்கார நம்மள சொந்தங்கிறோம் இந்த காரியத்தை முடிச்சிட்டு நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள உட்கார்ந்து பேசி
ஒரு முடிவு எடுப்பங்க. ஆமா முடிவு எடுப்போம். அப்ப நான் வரட்டுங்களா? அம்மா வரணுமா? ஏய் வரடா. வரடா. ஏய் வர. வரடா. வரட்டுங்களா? டேய் மறக்காதடா சொன்னா கேக்குற டேய். வரங்க. வர. ஏய் வரே. எனக்கு அன்னைக்கு நீங்க சாட்டியால அடிச்சிட்டத பார்த்து நான் துடி துடிச்சு போயிட்டேன். எனக்கு காத்தோ கருப்போ பிடிக்கல. பிடிச்சமா நடிச்சேன். நடிச்சியா? எதுக்கு? எங்க அப்பா எனக்கு ஒரு கொல்லகர மாப்பிளை கட்டி வைக்கணும்னு நினைச்சாரு. அட கூமாச்சி தலையா. ஆமாங்க. ரத்தம் சிந்தியாவது என் பொண்ணை நீ காப்பாத்துவியான்னு சொல்லிட்டு எங்க அப்பா அந்த மாப்பிளை கிட்ட கேட்டாரு. அவரு காப்பாத்துவேன்னு சொல்லி ஒரு கொலையை செஞ்சுட்டு ரத்தத்தோட வந்து நிக்கிறாரு. அட பாவி. அன்னில இருந்து அவரை கட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்சமா நடிச்சேன். ஓஹோ கதை இப்படி போகுதா? இந்த சாட்டை அடிச்சுக்கிட்டு எந்தெந்த ஊருக்குலாம் போயிருக்கீங்க? பிச்சை எடுக்கிற நாய்க்கு இதெல்லாம் ஒரு கணக்கா? இந்தியாவுல பல இடங்களுக்கு போவேன். அப்ப உங்க கூட வந்து அங்கெல்லாம் சுத்தி பாக்கலாமா? ஆ சுத்தியும் பாக்கலாம் சுத்தி சுத்தியும் பாக்கலாம். இந்த செருப்பால் அடிச்சு காரி துப்புற வரைக்கும் இவன் போக மாட்டான்னு சொன்னீல்ல? இப்ப யார செருப்பால் அடிக்க போறாங்க காரி துப்ப போறாங்கன்னு பாரு. அப்ப இனிமே நம்ம எப்படிங்க சந்திக்கலாம்? அதான் ஒப்பனே சொல்லிட்டானே பேய் ஓட்டுற விஷயமா என் பொண்ண நீ அடிக்கடி சந்திக்கலான்னு. இதையே காரணமா வச்சு நான் தினம் தினம் சந்திக்கிறேன். நீ யாரா? வேற ஒண்ணு இல்ல. என் கூட ஒரு கல்லூரி மகா இருப்பாள்ல, அவன் உங்க ஊர் பொண்ண தொட்டுட்டா அவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? பஞ்சாயத்துல இந்த மாதிரி செஞ்சவங்களை கட்டி வச்சு சாட்டையால அடிப்போம். அட போயா, அதாலதான் அவன் தினமும் அடிச்சுக்கிறானே, அதெல்லாம் அவனுக்கு சர்வசாதாரணயா? வேற என்ன பண்றது? இது என்கிட்ட கேக்குறியா? சொல்றேன் கேளு. ஊசி இருக்குல்ல ஊசி, நெக இருக்குல்ல நெக, அந்த நெகல்ல குத்து குத்துன குத்துனா ஒரு வழிக்கு வந்துருவான். குத்திருவோம். ஆனா ஒண்ணுங்க, பஞ்சாயத்துல நான் அந்த ஆளுக்காக வக்காலத்து வாங்குற மாதிரி வாங்குறேன். என்னை லேசர் எடுத்து தட்டுங்க. தட்டிடுவோம். பிளவா தட்டிடாதீங்கய்யா. நான் வரட்டுமா? ஊசி மறந்துடாதீங்கய்யா. ரத்த வர முடியா குத்துங்கய்யா. மூடவாய, என் பொண்ணை மயக்கி ஊர் ஊர அழைச்சிட்டு போறேன்னு சொன்னதை என் காதார கேட்டேன். இப்படித்தான் ராமாயணத்துல ஒரு பெண்ண. ஐயா ஐயா கொஞ்சம் விட்டுருங்க ஐயா, அத வீணா இம்ச பண்ணாதீங்க ஐயா. சினிமாவுக்கு போனாலும் அதான், டிராமாவுக்கு போனாலும் அதான், டிவிலயும் அதான், ஆலமரத்தடியிலயும் அதானா ஐயா? ராமாயணத்தை மகாபாரதி கொஞ்சம் விட்டு வைங்கய்யா. ராமர் சொல்லி வீணா கலாட்டா பண்ணாதீங்கய்யா. ஒரு சாட்டியா நடிக்கிற இந்த நாய்க்கு இவ்வளவு பெரிய தத்துவம் வேணுங்களா? தண்டனை என்னமோ அதை கொடுங்க ஐயா. அண்ணே நீங்க எதுவும் பேசாதீங்க. இப்ப நீங்க குத்தவாளி குண்டுல இருக்கீங்க ஐயா. எனக்காக எங்க அண்ணனை விட்டுருங்க ஐயா. வேணும்னா என்ன ரெண்டு அடி அடிங்க ஐயா. ஏண்டா எனக்காக நீ அடி வாங்குற? உங்க கூட இருந்தாலும் அடி, உங்களை பத்தி பேசினாலும் அடி. இப்படி கேட்டா இவன் பதில் சொல்ல மாட்டாயா? ஊசி எடுத்து நகக்கண்ணில் ஏத்துங்கய்யா. ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா 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 குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா ஐயா. உண்மை நான் ஒத்துக்கிறேன் ஐயா. அந்த பொண்ணை தப்பான முறையில நான் சந்திச்சது உண்மைதான் ஐயா. ஊர் ஊரா கூட்டிட்டு போறேன்னு சொன்னது உண்மைதான் ஐயா. இனிமே நான் மானம் உள்ளவனா இருந்தா, ரோசம் உள்ளவனா இருந்தா, ஒரு சாட்டையில் அடிச்சுக்கிறவனா இருந்தா, இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இது என் சாட்டை மேல சத்தியம். இதெல்லாம் நல்லா திருச்சி வைக்கிறது இல்ல. தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குது. அண்ணே சௌகரியக்காரன் கூட நாள் குறைங்க இருக்குமே. இங்க அலகு மலைக்கு போயிருக்கு. உங்களைதான் பாக்க வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் என்ன? நம்ம லவ்வரை பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு. நம்ம ரெண்டு பேரும் எப்ப லவ் பண்ணா? நீங்க வேற. ஏன் லவ்வரை பார்த்தேன்? அவங்க அப்ப வீட்டுல வச்சு பிடிட்டான், வெளியவே விட மாட்டேங்கிறான். அந்த பொண்ணை எப்படியா சந்திச்சு பேசி ஆகணும்? இப்படியே போனா அவங்க அப்பனை எனக்கு சண்டை வந்துடும். மாறு வேசல போகணும். ஒரு ஐடியா கொடுங்க. உனக்கு மாறு வேசத்துக்கு வேண்டிய துணி எல்லாம் அந்த கலர் கம்பி தரையங்கிட்ட வாங்கிக்க. அண்ணா கொடுக்கறது கொடுக்குறீங்க, இந்த மாதிரி கிழிஞ்சு நீங்க கொடுத்துறாங்க. காதை கட்டுப்போம். இதை கொடுத்தா ஏன் தொழில் கெட்டு போயிடும்? அது போகட்டும். என்ன வேசம் சொல்லுங்க. அத நான் சொல்றேன். காதை கொடுங்க. வா. காதுல கடுக்குன்னு போட்டிருக்கியா? இல்லையே. இதுக்கு முன்னால ரெண்டு மூணு பேருக்கு ஐடியா கொடுக்குறேன்னு காதல் இருக்கிற கடுக்கனை கடிச்சு எடுத்துட்டு ஓடிட்டான். தம்பி கடுக்குன்னு இல்ல, பேசாம இருங்க. காதை கொடுப்பா. ஊதாதரா.